and the Masters of the Universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன், கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்ப தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் மூணு பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலுமன் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். நீங்களா கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்ட சோம்பேறி. நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கி இருக்கேன். அது இதுதான். இதுக்குள்ள அதிக அளவு சக்தியை உருவாக்குறதுக்கான ஒரு கருவியை பொருத்தி இருக்கேன். இதுல இருந்தபடியே நான் இட்டானியாவை ஆள திட்டம் போட போறேன். இந்த தடவை நீ தோத்துருவன் நினைக்கிற மாயன். அதையும் பார்த்தலாம். பெருசாம இந்த வேலைக்கு நீ மட்டும் தனியா போனா என்ன? என்னையும் கடைசியில கல்லா மாத்தணும்னு ஆசையா? கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன்னு நினைக்காத. ஜாக்கிரத லீலா. உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல, என்னோட அப்பா அவரை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதை கண்டுபிடிப்போம். பிரமாதம், நீங்க அவனை ஒரு கல்லா மாத்திட்டீங்க. ஏன் உனக்கு என் திறமை மேல சந்தேகமா? இதுக்கே ஆடி போயிட்டா எப்படி? இப்ப பாரு, ஒரு கல்லுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும்? மறுபடியும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். நாங்க பக்கத்திலே இருந்தனால உங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டோம்.
அவரோட நண்பர்கள் நாம நினைச்சதை விட புத்திசாலியா இருக்காங்க எஜமானரே. ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு புத்திசாலி இல்ல. இங்கே இரு சுரப்புலி. நம்மளை எதிர்க்கிறது யாரா இருந்தாலும் இந்த அயன் பிளாஸ்டுக்கு பயந்தே ஆகணும். என்ன இது? உன்னை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அவசர எச்சரிக்கை, ஏதோ நம்மளை தாக்கிடுச்சு. நாம இப்ப உடனே தரையிறங்கி ஆகணும். எங்க அப்பா கல்லா மாறிட்டாரு. எப்படியாவது முயற்சி பண்ணி அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம். எனக்கு வீரபத்ரனோட எல்லா கருவிகளை பத்தியும் தெரியாது. ஆனாலும் நான் உங்களுக்கு உதவ முயற்சி பண்றேன். இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்காமா? இல்லன்னு நினைக்கிறேன். சூரியன் மறைஞ்சதுன்னா இவரை காப்பாத்தவே முடியாது. இப்ப நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு. ஏன் கூடவா வரி புலி? நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க. பின்னாடி வா, அந்த எனர்ஜைசரை கீழே போட்டுறாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ என் பின்னாடி சுத்த வேண்டி இருக்கும். எழும்பா. அந்த கலோசார உயிரோட கொண்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி இருந்தா போதும். சீக்கிரமே இட்டானியா எனக்கு சொந்தமாக போகுது. எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இதுக்கான விட தெரிஞ்சாகணும். இல்லனா வீராவை நம்மளால காப்பாத்தவே முடியாது. இந்த சோதனை ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். சீக்கிரம் ஃபயர் ஜுவல்ஸ் கொண்டு வாஹீமே. இப்ப உன்னால மட்டும்தான் வீரபத்ரனை காப்பாத்த முடியும். எனக்கு நிச்சயமா உதவி கிடைக்கும்னா யார வேணாலும் பாக்கட்டும். சூன்யா, உனக்கு என்ன வேணும்? உங்களுடைய சக்தி வேணும் எஜமானரே. நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற சூன்யா. ஹீமன் கிரேஸ்கல் கோட்டைக்கு போயிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் ஃபயர் ஜெல்ஸ கொண்டு வந்துருவான். அவன் புத்திசாலிங்கிறத நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அவனை ஏன் முன்னால புகழாத? நான் சொல்றத மட்டும் கேளு. போய் அவனை தடுத்து நிறுத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கலோசார் உயிரோட வந்துருவான். என்னால இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கவே முடியல. நாம உடனே அவங்களை தேடியாகணும். சூரியன் வேற அஸ்தமிக்க போகுது. என்ன இந்த இடம் இப்படி இருக்கு? இங்க வானில தான் அப்படி இருக்கு. ஆனா ஆபத்திலேயே சந்தோஷப்படு. என்னமோ ஆபத்தில்லைன்னு சொன்னீங்க.
ஸ்வாம்ப் பேட்ஸ் ஆபத்தானதுதான், ஆனா நாம அதுங்களை எதுவும் செய்யலன்னா அமைதியா போயிடும். ஸ்வாம்ப் பேட்ஸ் போய் அவங்களை தாக்க. மிருகமணிதா, ஓ உங்க எஜமானர் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கானா? இந்த பிளாஷ்பால் நமக்கு தடையா இருக்கிறவங்களை கவனிச்சுக்கோ. அடுத்தது நீதா மிருகமணிதா, உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வாங்க போலாம். இந்த ஃபயர் ஜோல்ஸால தான் நமக்கு உதவி செய்ய முடியும், ஆனா நமக்கு நேரம் குறைவா இருக்கு. இங்கே இரு, இதோ போயிட்டு வந்துடுறேன். ஃபயர் ஜோல்ஸ் எப்படியாவது இங்கே இருந்து எடுத்துட்டு போயாகணும். இனிமே யாராலையும் என்ன தடுக்க முடியாது, ஹீமேனாலையும் முடியாது. நாம உடனே நம்ம கோட்டைக்கு போலாம், வாங்க. அப்பதான் நம்ம எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்க முடியும். என்ன, யார் எழுப்புனது? நான் எழும்பேன், இந்த பிரபஞ்சத்தோட தலைவன். நான் உனக்கு உயிர் கொடுத்திருக்கேன், போய் கிரேஸ்கல் கோட்டையை கைப்பற்று. கிரேஸ்கல் கோட்டையை கைப்பற்றணும். கடைசியா கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்கள் எனக்கு சொந்தமாயிடுச்சு. இத வச்சு நாம எலும்பன தோக்கடிச்சிடலாம். நாம இப்ப எப்படியாவது இந்த ஃபயர் ஜுவல்ஸ உடைச்சு பொடியாக்கணும். ஹீமேன், கவலைப்படாதீங்க, இதோ ஒரு நொடியில முடிச்சிடுறேன். www.tuneworldtamil.com. இந்த ஃபியூசர்ல எலும்பனோட கருவில இருக்கிற ரெண்டு கதிர்களையும் கொண்டு வந்து என்னச்சா, அதுல உற்பத்தி ஆகிற புது கதிரை வச்சு நம்ம நண்பர்களை குணப்படுத்திடலாம். விவரமா சொல்லுங்க. இந்த ரே ஃபியூசரை ரெண்டு கதிர்களையும் கட்டுப்படுத்துற இடத்துல கொண்டு போய் பொருத்திட்டா போதும், அதுக்கப்புறம் அது ஒன்னாயிடும். இனிமே இதுல எந்த தப்பும் நடக்காது. வாங்க போலாம். நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, அதுக்குள்ள நான் போய் எலும்பனை எப்படியாவது பார்த்துட்டு வந்துடுறேன். வேற வழி இல்ல, அவர் வர வரைக்கும் இங்க காத்திருந்துதான் ஆகணும். ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு பாக்கலாவா. நாம எங்க போய்கிட்டு இருக்கோம் மிருகமணிதா? நாம ஏன் இன்னும் கிரேஸ்கல் கோட்டைய போய் சேரல? நாம திரும்பவும் ஸ்னேக் மவுண்டனுக்கு போயிடுவோம். கலோசர் நம்ம உதவி இல்லாமலே கிரேஸ்கல்ல புடிச்சிடும். கலோசர் கிரேஸ்கல் கோட்டைய கைப்பற்றுவோம், அத நாம் பார்த்தே ஆகணும். Thank you.
அது அவ்வளவு சுலபம் நினைச்சிடாத. ஹே மேன், கிரேஸ் கல்ல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, சீக்கிரம் வாங்க. இங்கிருந்து கீழே விழுந்தேனா உனக்கு எலும்பு கூட மிஞ்சாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்க. அதுக்கு அவசியமே இல்லை எலும்பா. இனி நானே அவங்கிட்ட மோதறேன். நான் என்னோட நம்பிக்கையை இழந்துட்டேன். சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு, இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க. ஒட்டுமொத்தமா உங்களை நான் தீர்த்தறேன். என்னது கிரீன் ரேயா, இதுக்காக நீ வருத்தப்படுவ ஹீமேன்? தடுத்து நிறுத்த முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல. ஹே மேன், இப்ப என்னோட மேஜிக் காட்டுற வேலை வந்துருச்சு. நல்லபடியா வரணும். சூரியனே எனக்கு சக்திய கொடு. உன்னோட ஒளிய வச்சு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்து. ஆச்சரியமா இருக்கு. நல்லா வேகமா தள்ளு. www.2worldchannel.com அவனை கீழே தள்ளியாச்சு. ஆனா முழுமையா அழிக்கலையே. எல்லாம் முடிஞ்ச மாதிரி தெரியல. அதோ பாரு. ஹீமேன், இப்ப நான் உன்னை பழி தீக்க போறேன். எனக்கு என்னமோ அவன் கண்டிப்பா திரும்பி வருவான்னு தோணுது. ஆமா, அதுல என்ன சந்தேகம், கண்டிப்பா திரும்ப வருவான். நாம காத்துக்கிட்டு இருப்போம். எனக்கு தெரியும், இருந்தாலும் நிழலை பார்த்து பயந்துட்டேன். இந்த நேரத்துல ஓடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. இயற்கையோட சுகமா இருக்கு. அதோட இது ரொம்ப நல்ல உடற்பயிற்சி. சந்தேகமே இல்ல. இப்படி எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட ஆலோசனை கேக்குறது நல்லது. சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க வேகத்தை அதிகப்படுத்துங்க. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும்ல? கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்க. அப்படியா?
ஆமா, ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அப்பதான் அது உங்களை பாத்துக்கும். நல்லா சொன்னீங்க ஹேமன். நாம இப்ப வேகமா ஓடலாமா? ஓகே.